அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 54. இன்று நம் நிகழ்விலே இரண்டு இளம் சீரர்கள் நூல் கருத்துரை வழங்க இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே 5ஆம் வகுப்பிற்கு மேல் படித்த மாணவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கின்றார்கள். முதல் முறையாக 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 5ஆம் வகுப்புக்கும் கீழாக இருக்கக்கூடிய அந்த இளம் சீரர்கள் இங்கே வந்து நூலுரை தருவதற்காக வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியினை அளிக்கின்றது. இன்று முதலாவதாக நூல் கருத்துரையினை வழங்க நம்மிடையே சிவகாசி ஜேசி பதின்ம மேல்நிலைப் பள்ளியினுடைய 4ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் சர்வேஸ் அவர்கள் வருகின்றிருக்கின்றார். சர்வேஸ் சிறு வயதிலிருந்தே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மாணவர். எதை பார்த்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு சுட்டித்தனமான ஒரு மாணவர். சதுரங்க விளையாட்டிலே தன்னுடைய திறமையை நிரூபித்து வரக்கூடிய ஒரு நல்லதொரு வருங்காலத்திலே வரக்கூடிய இளம் சாதனையாளராக வரக்கூடிய ஒரு மாணவராக இருக்கின்றார். எப்பொழுதுமே அவருடைய வீட்டிலே ஏதாவது ஒரு நூலை படிப்பாராம், படித்து முடித்தவுடன் அதனை உடனே சொல்லி பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆயத்தமான முயற்சியை எடுப்பாராம். எனவே நூல் வாசிப்பதிலே அவருக்கு மிகுந்த ஆர்வமும் இருக்கிறது. எனவே விளையாட்டு சதுரங்க விளையாட்டிலும் வாசிப்பதிலும் திறமை மிகுந்த மாணவராக இருக்கக்கூடிய சர்வேஸ் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். அவர்கள் இன்று நம்மிடையே நூலுரை செய்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நூல் இந்த ஆண்டு பால சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் மு முருகேஸ் அவர்களினுடைய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. இந்த ஆண்டு இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய கரங்களால் கவிஞர் முருகேஸ் அவர்கள் நூலுக்காக பரிசு பெற்றார்கள் என்பது குறிக்கத்தக்கது. குழந்தை இலக்கியத்திற்கான ஒரு சிறந்ததொரு பரிசினை பெற்ற ஒரு நூலாகவும் திகழ்கிறது. அதை எடுத்து பேச வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்ததாக நம்மிடையே நூல் கருத்துரையினை வழங்குவதற்காக ஈரோடு மாவட்டம் செல்லகுமாரபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியினுடைய மாணவி செல்வி இசைமதி அவர்கள் வருகின்றிருக்கின்றார். அவர்கள் பாரதியாரினுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு புரட்சி பெண்ணாக பேச இங்கே வருகின்றிருக்கின்றார். அவர்கள் பல்தளங்களிலே இயங்கி வரக்கூடிய மாணவி. 60 திருக்குறளை கற்றிருக்கின்றாராம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை படித்து அதன் வழியிலேயே நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து வருகின்றாராம். தமிழர்களினுடைய பாரம்பரிய கலை என்று போற்றப்படக்கூடிய சிலம்ப கலையையும் அடிமுறை கலையையும் கற்று வருகின்றார். அதிலே தேர்ச்சியும் பெற்றிருக்கின்றார். காணகம் என்கின்ற ஒரு ஆவணப்படத்திலே நடித்திருக்கின்றார். அது காடுகளை குறித்த, சூழலியல் குறித்த ஒரு ஆவணப்படம் வெகு விரைவில் வர இருக்கின்றது. இவ்வாறு தமிழிலும் அந்த பட இயக்கத்திலும் கலையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவியாக இருக்கக்கூடிய செல்வி இசைமதி அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்கின்றோம். இரு இளம் சிறார்களும் எங்கள் அவைக்கு வந்து பெருமை சேர்த்திருப்பது எங்கள் கல்லூரிக்கு மிகவும் பெருமைக்கும் பெருமையாக இருக்கிறது. உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தினுடைய நூல் கருத்துரையாளர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய சுட்டீஸ் குட்டீஸ் என்பது போல இரண்டு சிறார்கள் மிக அழகான நூல்களை தேர்வு செய்து இங்கு நூல் கருத்துரை வழங்க உள்ளார்கள். முதலாவதாக நூல் கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஜேசி பதின்ம மேல்நிலை பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் பூசோ சர்வேஸ் அவர்கள், மு முருகேஸ் அவர்களினுடைய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் பி எஸ் சர்வேஸ். நான் ஜெய்சி பதம்ம மேல்நிலை பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இந்த இளநிலை தமிழ்துறை நடத்தும் நூல் வாசிப்பு முற்றத்தில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரியின் முதல்வர், செயலர், தமிழ்துறை தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை
இந்த நூலை பற்றி தான் இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் மு. முருகேஷ் என்பவர். இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர். இந்த நூல் 2021 ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற நூல். இது இந்த புத்தகத்தில் மொத்தம் 16 கதைகள் உள்ளன. நேரம் கருதி எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தமான 2 கதைகளை மட்டுமே உங்களிடம் கூறப்போகிறேன். முதல் கதை அம்மாவுக்கு மக முதல் கதையின் தலைப்பு அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. கவின் 2 வகுப்பு படிக்கிறாள். கவினிற்கு கதை கேட்பதில் மிகவும் ஆர்வம் உண்டு. கவின் தன் அம்மாவிடம் கதை கேட்கவில்லை என்றால் சாப்பிட மாட்டாள், தூங்க மாட்டாள், பொழுதே போகாது. கவின் தன் அம்மாவிடம் கதை கேட்ட பின் தான் உறங்கச் செல்வாள். ஒரு நாள் கவினின் அம்மாவிற்கு என்ன கதை கூறுவது என்று தெரியவில்லை. ஆனால் கவின் நான் கதை கேட்கவில்லை என்றால் தூங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். கவினின் அம்மா சற்று நேரம் யோசித்து விட்டு, தினமும் நான் உனக்கு கதை சொல்கிறேன், இன்று நீ எனக்கு கதை சொல்கிறாயா என்று சொன்னாங்க. அதற்கு கவின் நானா என்று வியப்புடன் கேட்டாள். சற்று நேரம் யோசித்து விட்டு கதை கூற ஆரம்பித்தாள். ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தன. கரையோரமாக ஒரு முயலும் மாமையும் வசித்து வந்தன. ஒரு நாள் ஒரு விவசாயி தன் தலையில் காய்கறி கூடையை சுமந்து கொண்டு சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் பசியுடன் உட்கார்ந்து கொண்டிருந்த முயலையும் மாமையையும் பார்த்துவிட்டு தலை கூடையில் இருந்த ஒரு முட்டைக்கோசை எடுத்து பகிர்ந்து சாப்பிடுங்கள் என்று அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். முயலுக்கோ சரியான பசி, நானே முழுவதையும் சாப்பிட்டு விடணும் என்று நினைத்தது. முயல் ஆமையாரே, யாராவது ஒருவர் இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டால் தான் சக்தி உடலுக்கு சக்தி கிடைக்கும், அதனால் நாம் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாமா என்றது. ஆரம்பித்து விட்டாயா உன் வேலையை, சரி என்ன போட்டி என்று சொல் என்றது. நான் போட்டியை சொல்ல மாட்டேன், நான் என்ன போட்டி என்று சொன்னால் நீ நான் ஏமாற்றுவதாக நினைத்து விடுவாய், நீ ஏன் என்ன போட்டி என்று சொல் என்றது. ஆமை யார் முதலில் அவர்கள் இருக்கும் இடத்தை தொட்டுவிட்டு வராங்களோ அவர்களுக்கே இந்த முழு முட்டைக்கோ சென்றது. முயல் சந்தோஷத்துடன் புள்ளி குதித்து வேகமாக ஓடி தன் வீட்டை தொட்டுவிட்டு மூச்சு வாங்க வேகமாக ஓடி வந்தது. திடுக்கிட்டு பார்த்தால் ஆமை முட்டைக்கோசை சாப்பிட்டு கொண்டிருந்தன. சரியான கோபத்துடன் ஆமை யார் முதலில் அவர்கள் இருக்கும் இடத்தை தொட்டுவிட்டு வராங்களோ அவர்களுக்குத்தான் இந்த முட்டைக்கோஸ், நீ இருக்கும் இடத்தை தொட்டுவிட்டு வராமலே அந்த முட்டைக்கோசை சாப்பிடுகிறாய் என்றது. அதற்கு ஆமை எனக்கு சொந்த வீடு எதுவும் இல்லை, இந்த ஓடுதான் என் வீடு என்று போட்டினுள் நுழைந்து காண்பித்து இப்படித்தான் நான் வீட்டை தொட்டேன் என்றது. முயல் பேராசைப்பட்டு கிடைத்ததையும் இழந்து விட்டோமே என்று அந்த இடத்தை விட்டு பசியுடன் சென்றன. ஆமை முயலை கூப்பிட்டு, நீ நிலத்தில் வேகமாக ஓடுவாய், அது உன் திறமை, நான் நீரில் வேகமாக செல்வேன், அது என் திறமை, யாரையும் தம் திறமையை வைத்து கேலி செய்யக்கூடாது, போட்டிக்கும் அழைக்க கூடாது என்றது. இறுதியில் முயலும் ஆமையும் சந்தோஷத்துடன் பகிர்ந்து அந்த முட்டைக்கோசை சாப்பிட்டன. இந்த கதையை கேட்ட கவினின் அம்மாவிற்கு கவினின் கற்பனை திறனை பார்த்து ஆச்சரியப்பட்டன. சந்தோஷத்தில் கவினின் அம்மாவிற்கு முகமும் மலர்ந்தது. இந்த கதையிலிருந்து பேராசை பெரும் நஷ்டம் என்று உணர்த்துகிறது. இத்துடன் முதல் கதை முடிவடைகிறது. நாம் 2 கதைக்குள் செல்வோமா? 2 கதையின் பெயர் அன்புள்ள அப்பாவுக்கு. வினோதினி 6 வகுப்பு படிக்கிறாள். வினோதினிக்கு
வினோதினிக்கு மற்ற குழந்தைகள் மாதிரி உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா என்று கேட்டால் அம்மா 50% அப்பா 50% என்று சொல்வாள். வினோதினி தன் அம்மாவிடம் தன் அம்மாவிற்கு வீட்டு வேலைகள் செய்து கொடுப்பாள், நாளிதழ் படிப்பாள், தினமும் தன் பள்ளியில் நடக்கும் விஷயங்களை தன் அப்பா அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வாள். வினோதினியின் அப்பாவிடம் அப்பா அருகில் சென்றால் ஓர் வித்தியாசமான நெடி அடிக்கும். ஏனென்றால் வினோதினியின் அப்பா புகைப்பிடிப்பார். இதுதான் வினோதினிக்கு தன் அப்பாவிடம் பிடிக்காத விஷயம். இது வினோதினிக்கு பிறகுதான் தெரியும். ஒரு நாள் வினோதினியின் பள்ளியில் காசநோய் விழிப்புணர்வு குழு வந்தது. அவர்கள் ஓர் குறும்படம் திரையிட்டு காமித்தார்கள். அதில் புகைப்பிடிப்பதனால் வரும் விளைவுகளை சொன்னார்கள். அதை பார்த்த வினோதினிக்கு கண் கலங்கியது. வினோதினியின் அப்பா வேலை முடித்து வீட்டுக்கு வந்தபின் சட்டையை கலட்டி மாட்டிவிட்டு கழிப்பறைக்கு சென்றார். அந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த வினோதினி தன் அப்பாவின் பையில் இருந்த சிகரெட் டப்பாவை எடுத்து அதில் 3 சிகரெட்டை மட்டும் எடுத்து மறைத்து வைத்தனர். இரவு உணவு உண்டபின் வினோதினியின் அப்பா வழக்கம் போல் மொட்டை மாடிக்கு சென்றார். முதல் சிகரெட்டை எடுத்து பத்த வைக்க போனால் அதில் நீல நிறத்தில் வினோதினி என்று எழுதியிருந்தது. சுற்றி முற்றியும் பார்த்துவிட்டு இன்னொரு சிகரெட்டை எடுத்து பத்த வைக்க போனால் அதில் அம்பிகா என்று எழுதியிருந்தது. அது அவரது மனைவியின் பெயர். இன்னொரு சிகரெட்டை எடுத்து பத்த வைக்க போனால் என் செல்ல அப்பா என்று எழுதியிருந்தது. அச்சமயம் பார்த்து வினோதினி மொட்டை மாடிக்கு வந்தாள். ஏமா இப்படி பண்ண என்று வினோதினியின் அப்பா கேட்டார். அப்பா, நேற்று என் பள்ளியில் காசநோய் விழிப்புணர்வு குழு வந்திருந்தது. அவர்கள் ஒரு குறும்படம் திரையிட்டு காமித்தார்கள். அதில் ஒரு குழந்தை இப்படித்தான்பா பண்ணும், அவர் இப்படி பண்ணதும் அவளின் அப்பா நான் இனிமேல் புகையே பிடிக்க மாட்டேன் என்று சொல்வாள். அதை பார்த்துதான்ப்பா நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் வினோதினி. வினோதினியின் அப்பாவிற்கு நான் கண் கலங்கியது. நான் இனிமேல் புகையே பிடிக்க முன்னே சத்தியமாக புகையே பிடிக்க மாட்டேன் என்று அதை கசக்கி மாடிப்படியிலிருந்து கீழே இருக்கும் கால்வாயில் தூக்கி போட்டார். வினோதினி என் செல்ல அப்பா என்று வினோதினியின் அப்பாவை கட்டி பிடித்தாள். மாடிப்படி ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த வினோதினியின் அம்மாவிற்கு கண் கலங்கியது. இந்த கதையின் மூலம் நல்ல கெட்ட விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களாக மாற்றும் திறன் அன்புக்கு உண்டு என்பதை உணர்த்துகிறது. இத்துடன் 2ஆம் கதை முடிவடைகிறது. எனக்கு இந்த 2 கதைகளும் பிடித்த மாதிரி உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மாவுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் வினோத் ஐயாவிற்கும் முனைவர் சாந்தி அம்மாவிற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, மிக சிறப்பான நூல் கருத்துரை. சிறார் கதைகளை சிறார் மொழியில் கூறும் பொழுதே உயிர்ப்பு மிகுகிறது. அந்த வகையில் கதையின் கதாபாத்திரமாக இயல்பாக மாறி 2ஆம் கதைக்குள் செல்வோமா என்று உண்மையில் அந்த கதைக்குள் அழைத்து சென்ற இந்த நூல் அறிமுக மாணவர் சர்வேஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2வது நூல் குறித்த கருத்துரை. ஈரோடு மாவட்டம் செல்லக்குமாரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவி செல்வி சேசி இசைமதி அவர்கள் பாரதியார் கவிதைகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மைக் ஆன் பண்ணிருப்பா. இசைமதி,
செந்தமுழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேச எடுத்திருக்கும் புத்தகம் பாரதியார் கவிதைகள். இந்த புத்தகத்தை 20 வருடத்துக்கு முன்னாடி அருள்மொழி அத்தா அம்மாவுக்கு கொடுத்தாங்களா, இன்றைக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் மனதில் பயம் என்பது இருக்கக்கூடாது. பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் நண்பன், உறுதிக்கு எதிரி. மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம். மரண பயத்தை கொன்றவன் தன்னை வென்று விடுகிறான் என்ற கருத்துக்கேற்ற பாரதியின் வரிகள் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழகின்ற போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இந்த சமூகத்தில் ஏனோ பிறந்தோம், இறப்பதற்காகவே வாழ்கிறோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் தூக்கம். வெந்ததை தின்று விதி வந்தால் மாய்வோம் என்று வாழ்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் பாரதி வேறுபட்டு நிற்கின்றார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் பாடி துன்பமிக்கு உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுகூற்றுக்கிறையென பின் மாயு பல வேடிக்கை மனிதரை போலே. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று வேண்டுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் பாரதி சமூக அக்கறையுடன், உயர்ந்த சிந்தனையுடன் சில வரங்கள் கேட்கின்றார். நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே, இன்றனுக்கு தருவாய் என் தன் முன்னை தீய வினை பயன்கள். இன்னும் மூடாத அழிந்திடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து, மதி தன்னை மிக தெளிவு செய்து, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். தோலை வலியுடையதாக்கி உடல் சோர்வும் பிணிபலவும் போக்கி, அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து, சுடர்நாளை கண்டதோர் மலர் போல் ஒளிரண்ணி திகழ முகம் தந்து, அதே வேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தொருளல் வேண்டும். உன்னை கோடி முறை தொழுவேன், இனி வையத் தலைமை எனக்கருள்வாய். பராசக்தியிடம் கேட்கின்றார். இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை, இயற்கையோடு இயற்கையாய் நெஞ்சை பறிகொடுத்த பாரதியின் வரிகளுக்குள் நாமும் சென்றுதான் பார்ப்போமே. காணப்பறவை கலகலை எனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும், ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும், நீல பெருங்கடல் எந்நேரமுமே தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும், நெல்லடிக்கும் கோற்றுடியார் குக்குவென கொஞ்சும் ஒளியினிலும், சுண்ணமிடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார்த்தம் பழகுபல பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைகரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும், கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும், நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும், நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று இயற்கையை காக்க வேண்டிய கடமைகளை நமக்கு சொல்லாமல் சொல்லி சென்றுள்ளார் பாரதி. பாட்டுக்கொரு புலவன் நீடு துயல் நீக்க பாடி வந்த நிலா, தற்காலத்தம் இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மக்கள் கவி, முண்டாசு கவி, மகா கவி என்றெல்லாம் புகழப்படும் பாரதியாரை அவர் பிறந்த நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் மட்டுமல்லாமல் தினம் தினம் நம் நெஞ்சில் நிறுத்தி அவர் கண்ட கனவுகளை நாம் நனவாக்கிட வேண்டும். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம். எமக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அறிவு சிறந்த சான்றோர்களுக்கும், நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி. மிக சிறப்பான ஒரு தொனியோடு கூடிய பேச்சு. பெரும் பேச்சாளர்கள் கூட இரண்டு வரிகளை கூறிவிட்டு மூன்றாவது வரியை தவற விட்டு விடுவார்கள். ஆனால் மிக அழகாக பொருள் உணர்ந்து அந்த உணர்ந்ததனுடைய தொனியோடு, உச்சரிப்பிலும் எந்த யோசனையும் இல்லாமல், இடைவெளி இல்லாமல், மிக அழகாக ஒரு ஆச்சரியங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலான ஒரு பேச்சு. செல்வி இசைமதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது
இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஹா, என்ன அற்புதமான ஒரு நிகழ்வு! உண்மையிலேயே எனக்கு மனம் நெகிழ்ந்து இந்த இளம் சிறார்களுடைய அந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த தைரியம், அந்த உற்சாகம் மிக மிக பாராட்டத்தக்கது. இதுவரை கிட்டத்தட்ட 54 நிகழ்வுகளிலே இந்த நிகழ்வில்தான் 5 வகுப்புக்கு குறைவான இளம் சிறார்கள் கலந்து கொண்டது. நான் காலையில இருந்தே இந்த 7 எப்பொழுது வரும் நூல் வாசித்து முற்றத்திலே இந்த 2 நட்சத்திரங்கள் எவ்வாறு ஒளிரப்போகிறார்கள், மிளிரப்போகிறார்கள் என்ற ஆர்வத்துடன் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். 2 மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தங்களுடைய வயதினுடைய தகுதியை மீறி ஒரு முக்கிய முதற்கண் அவர்களுடைய அந்த கால பயன்பாடு மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அவர்கள் தங்களுடைய நூல் வாசித்தனுடைய கருத்துக்களை மிக அழகாக, பெரியவர்களாலேயே கூட அந்த கால மேலாண்மையை செய்ய முடியாத பொழுது இந்த 2 இளம் சிறார்கள் குறித்த நேரத்திலே சொல்ல வேண்டிய அனைத்து கருத்துக்களையும் ரத்தின சுருக்கமாக சொன்னது முதலில் பாராட்டத்தக்கது. முதல் மாணவர் சிவகாசி பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த சர்வேஷ் என்கின்ற மாணவர் தனக்கே உரிய அந்த மழலையும் அந்த அந்த வயதுக்கே உரிய குரலிலே அழகாக அந்த முருகேஷ் அவர்களுடைய அந்த உலகின் மகளுக்கு தாய்க்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற அந்த இதிலே அந்த ஆமை முயல் கதையையும் அப்பாவுக்கு என்ற அந்த 2 நூல்களையும் மிக தெளிவாக அந்த அந்த நூலிலே 20 கதைகள் இருந்தாலும் கூட 2 கதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து மிக அழகாக வகுத்து தொகுத்து பகுத்து தனது கருத்தை சொன்னது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்தியாவின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதிலே யாருக்கும் எந்த ஐயப்பாடும் வேண்டியதில்லை. இந்த 2 இளம் சிங்கங்களும், ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் குட்டிகளும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுதல். 2 ஈரோடு அருகே உள்ள அந்த பள்ளி செல்ல அந்த ஊரிலே இருந்து கலந்து கொண்ட இசைமதி என்கின்ற அந்த 4 மாணவி அரசு பள்ளியிலே படித்து மிக அழகாக அவர் இருப்பதோ பாரதியினுடைய கனவு கண்ட கண்ணம்மா போல் அந்த வீரமங்கையாக அவள் சிறப்பாக பேசியது ரொம்ப பாராட்டுக்குரியது. பாரதியாரின் கவிதைகள், முண்டாசு கவிஞன், வீரக்கவிஞன், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்ன அந்த பரந்த மனப்பான்மை உடைய அந்த விடுதலை வேட்கை உடைய பாரதியினுடைய கவிதைகளை மிக அழகாக உணர்ச்சி பெருக்கோடு வாசித்து விமர்சித்தது, கருத்துரை சொன்னது மிகவும் பாராட்டுக்குரியது. உண்மையிலேயே பெரியவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் என்ற நியதி இல்லை. சிறுவர்களுக்கும் உண்மையிலேயே திறமை இருக்கிறது. அந்த வாய்ப்பை வழங்கிய சிவகாசி ஐயனார் ஜானியம்மாளுக்கனுடைய இளநிலை தமிழ்த்துறைக்கு முதலில் பாராட்டுகள். தைரியமாக முன்வந்து கூச்சப்படாமல் அச்சப்படாமல் அவையிலே ஒரு பொது சபையிலே குறிப்பாக இந்த ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊடகத்திலே வந்து அவர்கள் அழகாக பேசியது உண்மையிலேயே மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. அவர்களை பெற்றவர்கள் உண்மையிலேயே பெரும் பேரு நல்வாய்ப்பு கிட்டியவர்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இருவரும் மிக சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலும் உண்மையிலேயே என்னுடைய இதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து பாராட்டி மகிழ்கிறேன். எனக்கு இந்த இளைய இந்தியாவின் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நாளைய பாரதம் சிறப்பான பாரதமாக அமையும் என்பதற்கு இவர்கள் கட்டியம் கூறுகிறார்கள். வாழ்க வளமுடன், சிறப்பாக செய்துள்ளீர்கள். உண்மையிலேயே நெஞ்சு நெகிழ்ந்து பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் பயிற்சி பள்ளியினுடைய மாணவி பிரிசில்லா தேவி அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நன்றி ஐயா. என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். என் பெயர் பிரிசில்லா தேவி தகப்பனார் பேர் சார்ஸ். நான் ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தில் எனது பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகிறேன். சரி, இன்றைய வாசிப்பு முற்றத்தில் செல்வன் சர்வேஷ் மற்றும் செல்வி இசைமதி மிகவும் அழகாகவும் தெல்ல தெளிவாகவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். இவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் இவ்விரண்டு பிள்ளைகளின் பேச்சு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது.
முதலாவதாக செல்வன் சர்வேஷ் அவர்கள் பேசியிருந்தார். அவர்கள் இரண்டு கதைகளை கூறியிருந்தார். அதிலும் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை எனும் கதையின் சாரத்தை சுருக்கமாகவும் அனைவருக்கும் புரியும்படி விளக்கியிருந்தார். பெரும்பாலும் அம்மாதான் மகள்களுக்கு கதை கூறுவார்கள் இல்லையா, ஆனால் இந்த கதையில் மகள் அம்மாவுக்கு கதை கூறியிருக்கிறார் என்ற தலைப்பை கேட்டவுடன் நிச்சயமாக இந்த கதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக தான் இருக்கும் போல் தோன்றியது. அதே போல் நம்முடைய சிறுவன் அவர்கள் இந்த கதையை கூறும் பொழுது கேட்டவுடன் ஆஹா, இந்த கதை மிகவும் ஒரு அருமையான கதையாக இருக்கின்றதே என்றுதான் எனக்கு தோன்றியது. இரண்டாவது கதையில் ஐயா சொன்னார், கெட்ட விஷயங்கள் கூட அன்பால் நல்லதாக மாறும் என்பதை அறிய முடிகிறது என்று கூறினார் அல்லவா. அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தீய செயல்களை செய்பவர்கள் கூட சொல்பவர்கள் சொன்னால் நிச்சயமாக மாறுவர் என்பதை இந்த கதையின் மூலம் அறிய முடிகிறது. சிறுவர் கதையை விரும்பாதவர்களே இல்லை, அதுவும் இச்சிறுவன் கதைக்கு ஏற்ற துணியுடனும் முக பாவனையுடனும் இந்த கதையை கூறினார். இச்சிறுவனுடைய கதையை கேட்டு அப்படி நானே மெய் சிலிர்ந்து சிறுமையாகி விட்டேன் என்று கூட கூறலாம். வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக செல்வி இசைமதி அவர்கள் பாரதியாரின் கவிதைகளின் தொகுப்பை நம்முடைய காதுகளுக்கு இனிமையளிக்கும் வகையில் அழகாகவும் துணிவுடனும் பேசியிருந்தார். தமிழின் குறியீடாகவே கருதப்படுபவர் நம்முடைய பாரதியார். தாய்மொழியான தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர் நம்முடைய பாரதியார். வீரத்தின் தந்தை என்றும் கூறலாம். அவ்வகையில் பாரதியாரின் கவிதை தொகுப்பை வழங்கிய செல்வி இசைமதி அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக பிற்காலத்தில் செல்வி புரட்சி தலைவியாக திகழ்வார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றும் கூறலாம். இச்சிறுவர்கள் இருவரும் மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக கருத்துரை வழங்க வாய்ப்பளித்த ஐயனார் நாடார் அம்மாள் கல்லூரிக்கும் முனைவர் குணசீலன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. நன்றி. கருத்துரை வழங்கிய பிரிசில்லா தேவி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் இந்த அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு எலிசபெத் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாலை வணக்கம். வியாழக்கிழமை என்றாலே எனக்கு காலை எழுந்தவுடன் முற்றம் ஞாபகம் வந்துவிடும். என்ன வேலை இருந்தாலும் முற்றத்துக்கு சென்று விட வேண்டும் என்று நினைத்து வந்தேன். இன்று நான் அறிவிப்பை பார்க்கவில்லை, ஆனால் ஆரம்பத்திலே இரு இளம் சிறார்கள் என்ற பொழுது என் உள்ளம் ஆக மகிழ்ந்தது. இந்த ஆங்கிலத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் சொல்வார்கள், கேட்ச் தம் யங், அதாவது சிறு வயதிலேயே அவள் எப்படியுங்கள் என்றார்கள். எப்படியோ ஐயா நாடார் ஜாகனி அம்மாள் கால வியாழன் முற்றம் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து முத்துக்களை தெரிந்து கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். மகன் தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள். மகன் தந்தை காற்றும் உதவி மகன் தந்தை சாரி மகன் தந்தை தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் என்ற வள்ளுவர் வாக்கு கிணங்க இவர்கள் இருவர் தாய் தந்தையர்கள் என்ன தவம் இருந்து இவர்களை பெற்றார்களோ எண்ணூற்றான் கொள். அவர்கள் அவையத்து முந்தி இருப்ப செய்து விட்டார்கள். இவர்கள் இருவரும் என்ன தவம் இருந்து பெற்றார்களோ என்று மற்றவர்கள் யோசிக்கும் அளவிற்கு உலகிலாவிலே பாரதியின் பெருமையும் அம்மாவுக்கு மகளுக்கு அம்மா சொன்ன கதை என்ற புத்தகத்தினையும் அறிமுகப்படுத்தின. அருமையான பிரசன்டேஷன் பாங்க. இந்த வயதுல இப்படி பிரசன்ட் பண்ண முடியுமான்னு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு இதோடு பார்த்து கொண்டிருந்தேன். ஆரம்பத்திலே சொல்ல நினைத்த ஒன்று சொல்லிவிட்டேன். எனக்கு தோன்றியது ஒருவேளை கற்பனை தான், கற்பனை யார் விட்டுச்சு, நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு எனக்கு அந்த அனுமதி அளித்து அந்த வியாழன் முற்றத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். அது சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினருக்கு நிமிர்ந்த நன்னரையும் நேர்கொன்ற பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்று சொன்ன பாரதியின் வாக்கு கேற்ப சிறந்த பெண்மணியாக அந்த மகளும் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்திடும் அச்சமில்லை என்ற வாக்கு கிணங்க அச்சமின்றி இந்த சபையில் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்ன இளம் சிறாருக்கும் சிறுவனுக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த வாய்ப்பினை அளித்த ஐயநாடா ஜானம்மாள் கல்லூரி
தமிழ் முற்றத்துக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கிய எலிசபெத் அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு அருள்நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த ஐயனடர் ஜானகி அம்மன் கல்லூரியின் இந்த நிகழ்வில் பெரிய பெரிய ஆளுமைகளும் தங்களுடைய வாசிப்பை பற்றி பகிர்ந்து கொள்ள இந்த வேளையில் இன்று இந்த சிறார்களும் தங்களுடைய வாசிப்பை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து இந்த வாசிப்பு என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, அந்த வாசிப்பு எல்லோருக்கும் சார்ந்தது என்பதை முன்னிறுத்திய இந்த ஒருங்கிணைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். இது மீண்டும் தொடரும் என்று எதிர்பார்ப்போம். இன்று இரண்டு மாணவர்கள் தத்தம் திறமைகளை ஒவ்வொருவரும் செல்வன் சர்வீஸ் அவர்களும் சரி, செல்வி இசைமதியும் சரி, இரண்டு பேரும் தத்தம் பாணியில் ஒரு சிறுவர் கதைக்கேற்ற பாணி உடற்மொழியோடு செல்வன் சர்வீஸும், அதே வேளை பாரதியின் கவிதை என்றாலே அதற்கேற்ற உடல் மொழியும் அதற்கேற்ற பாணியும் கொண்டு படைத்த செல்வி இசைமதிக்கும் வாழ்த்துக்கள். இருவருடைய இந்த படைப்பு அவர்கள் தாங்கள் படித்தவற்றை மிக சிறப்பாக உள்வாங்கி அதை கிரகித்து பிறகுதான் இப்படி சொல்ல முடியும். சாதாரணமாக மேலோட்டமாக வாசித்து விட்டு ஒரு விடயத்தை இவ்வளவு அழகாக சிறப்பாக அவர்களால் படைக்க இயலாது. ஆகவே இவர்கள் சிறந்த வாசிப்பாளர்கள் என்பதை நிரூபித்துள்ளார்கள். தாங்கள் வாசித்ததை உள்வாங்கி அதை நமக்கு நாம் விரும்புகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக நம்மை மகிழ்விக்கும் அளவிற்கு இங்க படைத்த உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போன்று ஆளுமைகளுக்கும் சரி, இது போன்ற சிறுவர்களுக்கும் இது இந்த வாசிப்பு முற்றத்தில் இடம் கொடுத்து வாசிப்பை வளர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கும் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு கங்காதேவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் வாசிப்பு முற்றம் ஆரம்பித்ததன் பலன் என்று முழுமையடைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சிறு குழந்தைகள் இவ்வளவு அருமையாக சொல்வதை கேட்க மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆசிரியையா இருந்ததுனால குழந்தைகளுக்கு கதை சொல்லியே பழக்கமா இருந்தது. இப்ப குழந்தைங்க கதை சொல்றதை கேட்கறதுங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா எனக்கு இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவர் முருகேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்துல என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை திறமை இருக்கும், யாரையும் குறைவா மதிப்பிடக்கூடாது அப்படின்னு. சில சிறிய உயிர்கள்லாம் தனக்கு ஏற்படக்கூடிய வஞ்சனையை எதிர்த்து நடத்தும் போராட்டமாக அந்த கதைகள்லாம் இருக்கும். இதை பார்த்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சது, இந்த குழந்தைகள் இந்த கதையை சொன்ன ஒவ்வொரு குழந்தைக்கும் அவரோட தனித்தன்மையும் திறமையும் இதுல வெளிப்பட்டதே. கொஞ்சமாவது பயம் இல்லை அவங்க அவங்களுடைய உச்சரிப்புல, அவங்க பேசுறதுல பேச போறோமேங்கிற ஒரு தயக்கமோ எதுவுமே அவங்க கிட்ட காணோம். அவங்களுக்குரிய அந்த குழந்தைகளுக்கே உரிய நிதானம், தெளிவான உச்சரிப்பு, ரொம்ப அருமையான அனுபவமா இருந்தது எனக்கு கேட்கறதுக்கே. அந்த பையனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வினோதினி, அந்த குழந்தை வினோதினி கதையை பத்தி சொன்னா இல்லையா, அவர் குழந்தை இசைமதி, சாரி அல்ல, அந்த வினோதினிங்கிற கதையில அந்த குழந்தை வந்து தன் பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு ஒரு வித்தியாசமான ஐடியாவை எப்படி பிரயோகித்தாள் அப்படிங்கிறது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது அந்த கதை. அந்த அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அன்போட வெளிப்பாடு. அந்த குழந்தைகள் தன்னுடைய தந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி வித்தியாசமா ஒன்னை தேர்வு செய்யற இல்லையா, தன்னுடைய தந்தையின் கெட்ட பழக்கத்தை நிறுத்துறதுக்காக. அது கேட்கறதுக்கு அருமையா இருந்தது. அதை உணர்ந்து கொண்டிருப்பாங்க இந்த குழந்தைகளும் நினைக்கிறேன். அதே மாதிரி இசைமதிங்கிற குழந்தை வந்து ரொம்ப அழகான முன்னுரையோட ஆரம்பித்தாங்க. அவங்க பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சா. அது வந்து இந்த பாரதி வந்து ரியலாவே இந்த குழந்தைகளை போய் சேர்ந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அவர் அச்சமில்லாத பயமில்லாத ஒரு சமுதாயம் உருவாகணுங்கிறத எதிர்பார்த்தார் இல்லையா, அது இந்த குழந்தையின் மூலமா நிறைவேறியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அழுத்தமான உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருந்தது அவருடைய விமர்சனம்.
அந்த குழந்தைங்களை போய் சேர்ந்திருக்கிறார் பாரதிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் இந்த பாடல்கள் தேர்வும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலா நான் சொன்னா பாரதி கண்ட புதுமை பெண்கள்ங்கிறத விட புதுமை குழந்தைகள் இவர்கள் தான் நான் சொல்லலையா. அதே டயத்துல இந்த இன்னொரு குழந்தை சீலாதேவி அப்படிங்கிற பெண் வந்து கருத்துரை வழங்கினாங்க. அவங்களுடைய கருத்துரை இது இன்னும் சிறப்பாகவும் இருந்தது. இத கேட்கறதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ரெடியா உட்காந்துட்டே இருந்தேன், 6:30 இருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த கங்காதேவி அம்மா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 54வது நிகழ்வு. இந்நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்புரையாளர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றிய இளநிலை தொழில்துறைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இரண்டு கருத்துரையாளர்கள் இன்று தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். முதலாம் அவர் சிவகாசி JCS 11 மேல்நிலைப் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் சர்வேஷ் அவர்கள். அவர் மு முருகேஷ் அவர்கள் எழுதிய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற கதையில் உள்ள 16 கதைகளை தனக்கு பிடித்த இரண்டு கதைகளை பதிவு செய்வதாக குறிப்பிட்டார். உலகை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வேண்டிய போட்டியில் அம்மையப்பனை சுற்றி வந்து விநாயகர் பழத்தை பெற்ற புராண கதையை நினைவு கூர்ந்தது அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. நீங்கள் கதை கூறிய விதம் எவ்வாறு இருந்தது என்றால் ஒரு கவிதையே கதை சொன்னது போல இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முற்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தான் கூற வேண்டிய கருத்துக்களை ஆழமாக அழுத்தமாக இங்கு பதிவு செய்தீர்கள். வினோதினியின் வினோதமான சிந்தனையை அன்பின் வலியது உயிர்நிலை என்ற கருத்தை முன்வைத்து கூறிய உங்களுக்கு பாராட்டுகள். இரண்டாம் அவர் ஈரோடு மாவட்டம் செல்ல குமாரபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவி சி இசைமதி அவர்கள். அச்சம் என்பது மடமையடா என்பதை காட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடலுக்கு அழுத்தமும் ஆழமும் அதிகம் என்பதை இன்று நீங்கள் சொன்ன பாடலின் வழியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை கண்டிப்பாக இன்னைக்கு பாரதி இருந்திருந்தால் ஒரு பெண் குழந்தையின் வாயிலாக இதை கேட்கும் பொழுது நூற்றாண்டு கடந்தும் அவர் வாழ்கின்றான் என்பதற்கு எந்தவித ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இசைமதியினுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்ததோடு அவருடைய பாடலும் மிகவும் சிறப்புடையதாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா, கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு நீங்க சுத்தி போடுங்க. ஏன்னா நிறைய கண்பட்டிருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவனையா அவர்கள், மலேசிய மாணவி எலிசபெத் அம்மா, அருள்நாதனையா, கங்காதேவி அம்மா, இந்நிலைப்பிலே கலந்து கொண்ட குணசீலனையா மற்றும் பேராசிரியர்கள், ஆர்வலர்கள், உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் முற்றத்தின் வாயிலாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். நன்றி.